ஆய் எல்லோருக்கும் வணக்கம். நான் விமல், ஜெர்மனிலிருந்து இன்றைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போதான் முதல் முதலாக இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவை பற்றி பார்ப்போம். இந்த இடம் குளும்பாக் என்ற ஒரு நகரத்தில் தான் இருக்குது. இந்த இடத்தினுடைய பெயர் வந்து கோரவ ஹங்கர். இந்த ஹங்கர் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவம் என்ற அர்த்தம். ஏன் இந்த இடத்துக்கு கோரவ ஹங்கர் என்று பெயர் வந்ததுன்னு எனக்கு தெரியலை. நானும் நிறைய இடங்களில் தேடி பார்த்தனா அதுக்கான ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல. அதனால் சரி, இந்த தலைங்கத்துடைய நாங்கள் இந்த இடத்தை பார்ப்போம்னு கைவிட்டுட்டேன். இந்த இடம் வந்து ஒரு அமைதியான இடம் தான் சொல்லுவேன். நடைப்பயணம் செய்கிற ஆட்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடம்னு நான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு அமைதியான பாதைகள், அழகான ஒரு இயற்கை நிலப்பரப்பு கொண்ட ஒரு மாறுபட்ட ஒரு பயணத்தை தான் இங்கே அனுபவிக்க முடிஞ்சது. நிலமட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 520 மீட்டர் உயரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த இடத்துல சில மலைகளும் இருந்தது. அந்த மலைகள் நுனிப்பகுதிக்கும் நாங்கள் போய் பார்க்கக்கூடிய வண்ணம் அவர்கள் அதுக்கான பாதுகாப்பு அமைப்பு செஞ்சிருந்தவங்கள். அதனால் நாங்கள் நுனிப்பகுதிக்கும் போய் அந்த இடத்தையும் அந்த இயற்கையையும் நாங்கள் ரசிக்கக்கூடிய வண்ணம் எங்களுக்கு இருந்தது. இங்கே ஒரு 10 வருடத்திற்கு முன் ஒரு விளையாட்டு இருந்ததாம். என்ன விளையாட்டு என்றால், கைகளில் ரெக்கைகளை கட்டிட்டு இந்த பள்ளத்தாக்கிலிருந்து குதித்து விளையாடுவார்களாம். அது ஒரு விளையாட்டாக இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கு. காலப்போக்கில் அந்த விளையாட்டே அவர்களுக்கு வினையாக மாறியுள்ளது. ஆம், அந்த விளையாட்டு விளையாண்டவர்கள் நிறைய பேர் இந்த விளையாட்டினால் இந்த இடத்தில் இறப்பதற்கு காரணமாகியுள்ளதால் அந்த விளையாட்டு இந்த இடத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நான் அங்கு சென்ற பொழுது கூட அங்கே சிலருடைய படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் அங்கே அந்த இடத்தில் அவர்கள் இறந்தவர்களுடைய படங்களை அவர்கள் நினைவாக வைத்திருக்கலாம் என்று. இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவில் நீங்கள் இணைந்திருந்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்தும் என்னுடைய வீடியோவில் இணைந்திருங்கள். புது புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்ய போகிறேன். தொடர்ந்தும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் விமல்.